அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எக்கனாமிக்ஸில் 11th புக்கில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படின்ற லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது, சுதந்திரம் வாழ்வின் சுவாசம், வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி டெய்லர் கோவன் அப்படின்றவரோட ஒரு கூற்று வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் கேட்பாங்க க்வெஸ்சனில், நல்லா பார்த்துக்கோங்க. சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது, சுதந்திரம் வாழ்வின் சுவாசம், வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னவர் டெய்லர் கோவன் அப்படின்றவர். சரியா, ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் பாருங்கள், இந்த அத்தியாயத்தில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த லெசனில் அப்படின்னா, சுதந்திரத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து இந்தியா வந்து எப்படிலாம் முன்னேறி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த நிலை, அதுக்கப்புறம் இப்போ இருக்க நிலையை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்தியா நீண்ட காலமாகவே காலனியோட ஆதிக்கத்தில் இருந்தது. குறைஞ்சபட்சம் ஒரு 200 வருஷத்துக்கிட்ட ஆங்கிலேயர்களோட ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலனித்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காலனித்துவம் அப்படின்றது ரெண்டு நாட்டுக்கு இடையில சமூக மற்றும் பொருளாதார தொடர்புகளில் ஒரு நாடு எப்பயுமே இன்னொரு நாட்டு மேலே அதிகாரம் செலுத்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொன்னோம், காலனித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாடு வந்து அதிகாரம் செலுத்துகிற மாதிரியும் இன்னொரு நாடு அடிமையாகவும் இருக்கும். அப்போது அதிகார நிலையில் இருக்கிற நாடு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, தான் அதிகாரம் செலுத்துகிற நாட்டின் மீது நிறைய அரசியல் கட்டுப்பாடுகள், பொருளாதார கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்குது. ஓகேவா, அடிமை நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட நாட்டு வளங்களையே அவங்க யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆளாக இருப்பாங்க. அவங்களோட வளங்களை வந்து பத்தி அவங்க ஆள்றதுலயே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சுதந்திரம் இல்லாம இருப்பாங்க. அப்போ இந்தியா வந்து அந்த மாதிரியான ஒரு காலனி ஆட்சியோட ஆதிக்கத்தில் ஒரு 200 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. அப்போது ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்தில் இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாஸ்கோடகாமா இந்தியாவில் இருக்கிற கோழிக்கோட்டுக்கு 1498 வராரு. எப்போ அப்படின்னா, 20 May 1498. வாஸ்கோடகாமா இந்தியா வந்த டேட் பார்த்துக்கோங்க, 1498. இந்தியாவுக்கும் அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் கடல் வணிகமே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது நிலம் வழியாக தான் வணிகம் நடந்துச்சு. ஓகேவா, துருக்கியில் அந்த கடல் வழியை வந்து, சாரி, அந்த நில வழியை வந்து கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்ற இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா கடல் வணிகத்தை வந்து வாஸ்கோடகமாக கடல் வழியை கண்டுபிடிப்பார். எப்போனா 1498. அதுக்கப்புறம் தான் ஐரோப்பாவுக்கும் நம்மளுக்கும் நடுவில் கடல் வணிகமே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது போர்ச்சுகீசியர்கள் ஃபஸ்ட்டு 1510 கோவா கூட வணிகத்தில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் 1601 கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பித்தோடனே இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் வராங்க. 1614 சர் தாமஸ் ரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜஹாங்கீர்கிட்ட இருந்து ஒரு அனுமதியை வாங்குறார் தொழிற்சாலையை அமைக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஆக்கிரமிப்புகளை ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தாமஸ் ரோ வந்து 1914 ஜஹாங்கீர்கிட்ட ஒரு தொழிற்சாலை அமைக்க ஒரு ரெக்வஸ்ட் வச்சார்லே, அதுலேருந்து ஆங்கிலேயரோட அந்த ஆட்சி வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பிளாசி போர் 1758 நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 100 அப்புறம் 1858 தான் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்து மகாராணி அவங்களோட நேரடி கட்டுப்பாட்டில் இந்தியாவோட ஆட்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்டேருந்து. ஓகே, கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்டேருந்து ஆட்சி அதிகாரம் யாருக்கு போகுது அப்படின்னா, இங்கிலாந்து அரசுக்கிட்ட போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் அது மாறினது எப்போனா 1858. இருந்தாலும் கூட எந்த அளவுலேயும் வந்து பொருளாதாரத்தில் நம்மளுக்கு எந்த முன்னேற்றமோ அதனால் ஏற்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஆங்கிலேயர்கள் கால வரலாறு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேயர் நுழையிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் ஃபுல்லுமே கிராமத்து சார்ந்து வாழ்ந்து வந்தது. ஓகேவா, அப்போ கிராமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுயசார்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொழிற்சாலைகள் வளர அனுமதிக்கிறாங்க. ஓகேவா, அப்போ பொருளாதார மாற்றம் வந்து பொருளாதாரம் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இதனால் இந்தியாவோட பொருளாதாரம் பின்தங்கிய நிலைமைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, உடல் நலம், குடியிருப்பு, குழந்தைகள், பெண்கள் நலம், உழைப்பாளர், பொழுதுபோக்கு, குற்றங்கள், சமூக சீர்குலைவு, இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இதுதான் வந்து முக்கியமான ஒரு சமூக பணிகளின் முக்கியத்துவத்துக்கான தேவை வந்து உணரப்பட்டது அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி, அதை பார்க்கலாம். அடுத்தது, பிரிட்டன் நாடு இந்தியாவை காலனி ஆட்சியத்துக்கு கீழே ஒரு 200 வருஷம் வச்சுருந்தாங்க. ஓகேவா,
வச்சுட்டு நம்மளை ரொம்ப சீரழிச்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலனி ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில் முழு காலத்தையும் நம்ம ஒரு மூணு கட்டமாக பிரிக்கலாம், சரியா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வணிக மூலதன காலம், இன்னொன்று தொழில் மூலதன காலம், மூணாவது நிதி மூலதன காலம். இது மூணுத்துக்கும் ஒரு ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வணிக மூலதன காலம் அப்படின்னா, பிளாஸ்டிக் போர் நடந்துச்சு இல்லையா, 1757 1813 வரைக்கும், அது வந்து நம்ம வணிக மூலதன காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது கிழக்கிந்திய கம்பெனியோட முக்கியமான நோக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்தியா மற்றும் கிழக்கிந்திய பொருட்களை முற்றுரிமையாக வாணிபம் செஞ்சு நம்ம லாபம் ஈட்டணும், இந்தியாவுக்கு வந்து நம்ம வணிகம் செஞ்சு லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் பிரிட்டனில் தொழில் மூலதனத்தை முன்னேற்றத்துக்கு இந்தியாவை வந்து ஒரு சுரண்டல் பிரதேசமாக கிழக்கிந்திய கம்பெனி நினச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1750-1760களில் வங்காளமும் தென்னிந்தியாவும் கிழக்கிந்திய கம்பெனியோட அரசியல் நெருக்கடிக்கு உள்ளான போது அவங்களோட வாணிகத்தில் முற்றுரிமை அப்படின்ற அவங்களோட எண்ணம் வந்து நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே உபரியாக இருக்கிறதெல்லாம் இங்கிலாந்துக்கு கடத்துறதுல தான் அவங்க ரொம்ப முனைப்போடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க இதை வந்து சுரண்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரியா? எல்லாத்துக்கும் மேலாக கம்பெனியில் இருந்த அலுவலர்கள் எல்லாருமே ஊழல் நிறைஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, நேர்மை இல்லாமல். அடுத்தது வணிக மூலதன காலத்துக்கு அப்புறம் தொழில் மூலதன காலம். இந்த காலத்தில் 1813 1858 வரைக்கும் நம்ம சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே நிறையா பிஸ்னஸ் வந்து நடக்கும், ஓகேவா? அங்கே வந்து நிறையா தொழிலில் உற்பத்திலாம் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து விற்கிறதுக்கு இந்தியா வந்து சந்தையாக மாற்றிக்கினாங்க. பிரிட்டிஷ் துணிமணிகளை விற்கிற சந்தையாக இந்தியாவை நினச்சிக்கிட்டு இந்தியாவிலேருந்து மலிவு விலையில் கச்சா பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க. இங்கேருந்து பருத்தி பட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே போய் ஃபேக்ட்ரியில் செஞ்சு மறுபடியும் இங்கேயே வந்து அதை அதிக விலைக்கு விற்கிறாங்க. அப்போது ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கே வரி, அதுவும் அந்த அது பேர் என்னது, வரிலாம் போட மாட்டாங்க. ஆனால் சாரி, இறக்குமதிக்கு வரி போட மாட்டாங்க, ஏற்றுமதிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா வரிகள் போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா நல்லா சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரியா? இந்தியாவோட பாரம்பரிய கைவினைப் பொருட்கள்லாம் இதனால் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா தூக்கி எறியப்பட்டுச்சு. அடுத்தது நிதி மூலதன காலம். 19ஆம் நூற்றாண்டோட இறுதி வருஷங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது 1858 1947 வரைக்கும், சரியா, அந்த காலத்தை வந்து நம்ம நிதி மூலதன காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் வியாபார நிறுவனங்கள், செலாவணி ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள், வங்கிகள், சில மூலதன ஏற்றுமதிகளில் நிதி ஏகாதிபத்தியம், அதில்தான் வந்து அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவோட மூலதனத்தை கொள்ளையடித்து இந்தியாவிலேயே வந்து இருப்பு பாதை, சாலை வசதி, அஞ்சலகத்துறை, ஐரோப்பிய வங்கி முறை, கல்வியில் பெரிய பெரிய முதலீடுகள், இதெல்லாமே பண்ணாங்க பிரிட்டிஷ் அரசு. இதனால் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயன்களும் வந்துச்சு அப்படின்றது கரெக்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு தொலைத்தொடர்பு வந்திருக்கு, ரயில்வே பாதையெல்லாம் வந்திருக்கு, கல்வி முறையில் மாற்றம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பிரிட்டனோட ரயில்வே கட்டமைப்பு அப்படின்றது, நம்மக்கிட்ட வந்து சுரண்டி ரயில்வே பாலம் போட்டாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய சுத்தமாக வந்து பயனே இல்லாத ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவில் வரி செலுத்துகிறவங்க வந்து இருப்பு பாதை நிர்மாணத்துக்கு வந்து வரி செலுத்த வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரெல்லாம் வரி கட்டுறாங்களோ அவங்களாம் ரயில் ட்ராக் கட்டுறதுக்காக வரி அதிகமாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களாம், சரியா? அதுக்கப்புறம் 1858 வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனி தன்னோட அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளோட பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்திய கைவினைப் பொருட்களோட நசிவு காலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்தியாவில் கைவினைப் பொருட்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய வரவேற்பு உலக அளவில் இருந்துச்சு. இந்தியாவோட ஏற்றுமதியில் கையால் செய்யப்பட்ட பருத்தி, பட்டு ஆடைகள், காலிகோ துணிகள், அலங்கார பொருட்கள், மரச்சிற்பங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இடம் பெற்றிருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம இமேஜ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கையாலே செஞ்ச கைவினைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இவங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுங்கவரி கொள்கையில் நிறைய பாகுபாடு காட்டுறாங்க. என்னென்னா, பிரிட்டிஷ் அரசோட மூலப்பதன பொருட்கள், அதாவது பிரிட்டிஷ் அரசு சந்தைப்படுத்த வேணும் அப்படின்னு நினைக்கிற பொருட்களுக்கு ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி எதுவுமே கிடையாது. ஆனால் இந்தியர்கள் ஏதோ ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா அதுக்கு பயங்கரமான வரி போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வேணும்னே நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? நவாபுகள் காலம், அரசர்கள் காலம்லாம் முடிவடைஞ்ச உடனே இந்தியாவில் கைவினைப் பொருட்களை காப்பாற்ற யாருமே இல்லாதனால வந்துருச்சு. ஏன்னா அரசர்கள் நவாபுகள் தான் அந்த கைவினைப் பொருட்களை செய்கிறவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஓகேவா? அதனால்
அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் வரும்போது நிறைய மிஷினரிஸ் வந்துச்சு. அப்போ மிஷின்களுக்கு சமமாக வந்து கைவினைப் பொருட்கள் செய்கிறவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ரயில்வே அறிமுகமான பிறகு பிரிட்டிஷ் பொருட்களுக்கு தான் வந்து இங்கே வந்து நிறைய பொருள் வந்து விற்பனை ஆச்சு. பிரிட்டிஷ் அரசு தான் வந்து அவங்களோட பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே குறைஞ்ச விலைக்கு விற்கிறதுனால இங்கே கைவினைப் பொருட்கள் சுத்தமாக நசுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய நில உடைமை முறைகள் பற்றி பார்க்குறோம். இந்திய நில உடைமை முறை அப்படின்றது நிலங்களுக்கான உரிமை, அதை நிர்வகிக்கிறது, இதை பற்றி பேசுறது தான் இந்திய நில உடைமை அப்படின்னு சொல்கிறோம். நில உடைமை முறை வந்து என்ன விதத்தில் வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் யாருக்கு சொந்தம், நிலத்தில் யார் அறுவடை செய்கிறது, நில வருவாயை கவர்மெண்ட்டுக்கு யார் கொடுக்குறாங்க. இந்த மூணு க்வெஸ்சனுக்கு அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா மூணு விதமான நில உடைமை முறைகள் நம்ம நாட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்தில் என்னென்ன அப்படின்னா, ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்து வாரி முறைன்னு மூணு முறையில் சொல்கிறோம். சரியா? இருபத்தஞ்சில் பாதி பன்னெண்டு ஆங்கிலேயர் ஆதிக்கத்தினால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்திய தொழில்களை முழுசாக முடக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூலதன ஆக்கத்தை குறைச்சி நம்மளோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தினாங்க. நம்மக்கிட்ட இருந்து சுரண்டப்பட்ட சொத்துக்கள் வந்து ஆங்கிலேயர்களோட மூலதனத்துக்கு முன்னேற்றத்துக்கு நிதி உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திய வேளாண்மை தொழில் தேக்கமடைந்து நலிவுற்றுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை வளர்ச்சிக்கும் எந்தவித நல்ல விஷயமும் அவங்க செய்யலை. நம்மளோட கைவினை தொழிலை வந்து நசுக்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தோட்டக்கலை, சுரங்கங்கள், சணல் ஆலைகள், வங்கிகள், கப்பல் போக்குவரத்து இந்த மாதிரி துறைகளில் முன்னேற்றத்துக்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஆனால் அது வந்து முதலாளிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அதை வந்து முதலாளிகளாக யார் இருந்தாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்க தான் இருந்தாங்க. ஓகேவா? அப்போது நம்மளோட இந்திய வளங்களை வந்து முழுசாக சுரண்டது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? அடுத்தது 1991 முன்னாடி என்னென்ன முக்கியமான தொழில் கொள்கைகள் இந்தியாவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆசியாவில் மூணாவது முக்கிய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தா இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உலக அளவிலே மூணாவது முக்கியமான பொருளாதாரமாக நம்மளோட இந்தியா வந்துருச்சு. 70 ஆண்டு கால வாழ்க்கையில் இந்தியா வந்து சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் 1991 முன்னாடியே 1948, 1956, 1976, 1980, 1990 வந்து தொழில் கொள்கைகளை வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது இந்தியா சுதந்திரம் பெற்ற போது நம்மளோட பொருளாதாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இந்திய அரசு ஒரு வலிமையான தொழில் அமைப்பை உருவாக்குறதுக்காக 1948, 1956 நிறைய தொழில் கொள்கைகளை உருவாக்குனாங்க. அந்த தொழில் கொள்கைகள் மூலமாக சிறு மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றினாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு 1948 தொழில் கொள்கை தீர்மானம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, 1948 ஏப்ரல் 6 இந்தியா தன்னோட முதல் தொழில் கொள்கையை வடிவமைச்சு வெளியிட்டாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? கவர்மெண்ட்டோட, மத்திய அரசோட முற்றுரிமையாக வந்து ரயில்வே, இராணுவ தளவாடங்கள், அணு ஆற்றல், தபால் துறை இதெல்லாம் இருந்துச்சு. மாநில அரசோட முற்றுரிமையாக இயற்கை வளங்களாக இருக்க நிலக்கரி, எஃகு, விமான உதிரி பாகங்கள், வாகன உற்பத்தி, கம்பியில்லா தொடர்பு சாதனங்கள், எண்ணெய் வளங்கள் இதெல்லாம் மாநில அரசோட முற்றுரிமையின் கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனியார்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, மேலே ரெண்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் தனியார்கிட்டேயும் கூட்டுறவுக்கிட்டேயும் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ இந்த தொழில் கொள்கைகளில் இந்திய தொழில்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பொதுத்துறை, மூலத்தொழில்கள் இருக்கும். அடுத்து பொது மற்றும் தனியார் துறை, முக்கிய தொழில்கள் இருக்கும். அடுத்து கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, அடுத்து தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கொள்கை பார்த்தீங்கன்னா குடிசை தொழில்கள் மற்றும் சிறிய அளவிலான தொழில்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி மேற்கொண்டுச்சு. இரும்பு பாதைகள், இரும்பு தாது இந்த மாதிரி கனிம வளங்களுக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மட்டுமே ஏகபோகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அது மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு பிற நாடுகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு
முதலீட்டோட முக்கியத்துவத்தை ஊக்குவித்தாலும் அதுக்கு வந்து கட்டுப்பாடு விதித்து கவர்மெண்ட் கிட்ட தான், அதாவது இந்தியர்கள் கிட்ட தான் அதோட கட்டுப்பாடு இருக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து வணிகம் பண்ணுறேன்னு வந்து தான் நம்மளை ஒரு 200 வருஷம் ஆட்டி படைச்சாங்க இல்லையா, அதனால பயந்துட்டு அதில் வந்து தெளிவாக சரியா. அடுத்தது 1956 தொழில் கொள்கை, மகள நோபிஸ் வளர்ச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம். நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்துறையோட முக்கியத்துவத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. இதில் வந்து 3 விதமாக பிரித்தாங்க தொழில்களை. ஃபஸ்ட்டு 17 தொழில்கள், அடுத்து 12, அடுத்து 3வது பிரிவு அப்படின்னு சொல்லி 3 பிரிச்சுருக்கோம். 17 தொழில்களில் என்னெல்லாம் இருக்குன்னா, ரயில்வே, வான்வழி போக்குவரத்து, இராணுவ தளவாடம், வெடிமருந்து, இரும்பு எஃகு, அணு ஆற்றல், இதெல்லாம் இருக்குது. அடுத்து 12 தொழில்களுக்கு மாநில அரசோட தொழில்கள், இதில் தனியாரும் வந்து துணையாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. 3வது தொழில்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனியார்கிட்டயோ அல்லது அரசு துறையோ வந்து செய்யலாம், யாருக்கும் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா தொழில்துறைக்கு, அதாவது பொதுத்துறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதே நேரத்தில் தனியார் துறைக்கும் வந்து நியாயமான வழி நடத்தல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குடிசை தொழில், சிறு தொழில்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு நேரடியாக மானியம் கொடுத்து அவங்கள வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. பெரிய அளவு உற்பத்தி நிறுவனங்களுக்கு அவங்களோட உற்பத்தியை கட்டுப்படுத்துறதுக்காக வரிகளையும் விதிக்கிறாங்க. வளர்ச்சிகளால் வட்டார வேற்றுமையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 1956 தொழில் கொள்கையில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்திய முதலீடுகளோட தேவையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து புரிஞ்சிருந்தது. இந்தியாவில் வந்து இந்தியா இன்வெஸ்ட் பண்ணணும் இந்திய நிலத்தில் அப்படின்றதே அவங்க நினச்சிருந்தாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பசுமை புரட்சி பற்றியும் மற்ற லெசனையும் பார்க்கலாம், அதாவது மீதி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்ட்டையும் பார்க்கலாம். தேங்க்யூ.